ஹே பாடி, ஸோ கேஜிஎஃப் அண்ட் பிரியாணி ரெண்டுமே மாஸ்ட் தான் இல்லை. ஸோ நேற்று நைட் நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. யா ஸோ இந்த ஆல் இண்டியா பிரியாணி டூரில் தமிழ்நாடு அண்ட் கேரளாக்கு அப்புறம் இப்போ நம்ம கர்நாடகாவில் பெங்களூருக்கு தான் வந்திருக்கும். ஒரு சில ஃபேமஸான ஹோட்டல்ஸில் பிரியாணி சாப்பிட. ஸோ நம்ம அப்படி இன்றைக்கி சாப்பிட வந்த ஹோட்டல் தான் சிக்பேட் தொன்னை பிரியாணி ஹவுஸ். இவங்க ஒரு கர்நாடகா பிராண்ட் பாரி. தொன்னையில் தான் பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு கர்நாடகாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் நிறைய ஃப்ரான்ச்சைஸி இவங்களோட இருக்குது. ஸோ இந்த கர்நாடகா ஸ்டைல் தொன்னை பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி நாங்களும் போன்லெஸ் பிரியாணி, க்ஷத்ரிய கெபாப் பிரியாணி, லாலிபாப் பிரியாணி மூணு ஆர்டர் பண்ணிட்டோம். அந்த பிளேட்டிங்கே நல்லா க்யூட்டாக குட்டியாக இருக்குல்ல தொன்னை லீஃப்ல. ஸோ டெஃபினெட்டாக டிஃப்ரெண்டான ஒன்று தான். ஸோ அதை நாமளும் சீக்கிரமாக டேஸ்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆசையில் இலையில் கொட்டு நல்லா வார்மாக இருந்த அந்த பிரியாணிலேருந்து வந்த அரோமா அடடடா. ஸோ பிரியாணி கூட ரைத்தாவும் தருவாங்க. ஸோ தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே பிரியாணிக்கு பிரிஞ்சால் கிரேவி சோஃபார் தரல. அந்த போன்லெஸ் சிக்கன் பிரியாணியில் அந்த பீஸை பிச்சு ரைத்தாவை கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி அதோடு சேர்த்து சாப்பிடும் போது ஜஸ்ட் ஆஹா. ஸோ செம்ம டீசெண்டான ஒரு சீரக சாம்பார் ரைஸ் பிரியாணி பாடி. குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 170 ருபீஸ் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பர் தான். அண்ட் இதான் நம்ம ஃப்ரெண்ட் தீனான் நரேன் பாடி. நரேன் ரூமில் தான் நம்ம பெங்களூரில் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட் பீடாவோட முடிக்கும் போது கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாடி. ஸோ அப்படியே சாப்பிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் தள்ளு வண்டியில் மாங்காய் விற்கிறத பார்த்தோம். அதை பார்த்ததுமே செம்ம ஆசை வந்துடுச்சு. சரி வீடியோ எடுக்கிறத பார்த்து நம்ம யூடியூப்ல அதை போடுவோம் அப்படின்னு சொன்னதுமே அந்த கடைக்கார தாத்தாக்கு குஷியாயிடுச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. ராஜாதி ஆய்வு கரு ராஜாதி ராஜா சுயோதனா. ஸோ செம்ம இல்லை. தென் அங்கேருந்து பஸ் ஏறி பிவிஆர் சினிமாஸ்க்கு போயிட்டோம் கேஜிஎஃப் 2 மூவி பார்க்க. ஸோ அங்கே போய் மூவி பார்க்க பா செம்ம மூவியா. ராக்கி பாயோட ஸ்டைல் அண்ட் ஸ்வாக் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய மூவி பாடி. நெக்ஸ்ட் கேஜிஎஃப் 3க்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஸோ இப்படி கேஜிஎஃப் அண்ட் பிரியாணி நேற்று டே சூப்பராக போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பெங்களூரில் வேறு ஃபேமஸ் ஷாப்பில் பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் பாடி. லவ் யூ ஸோ மச். பாய்.